வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற இந்த புறநானூற்று பாடல் மிகவும் புகழ்பெற்றது ஆழ்ந்த கருத்துக்களையும் கொண்டது இந்த பாடலை இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிற புலவர் இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறதால பகுதி பகுதியாக இதை சிந்திக்கலாம் முதல்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை சிந்திக்கலாம் யாதும் ஊரே அப்படின்னா எல்லா ஊரும் சொந்த ஊர் அப்படின்னு பொருள் யாவரும் கேளீர் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் உறவினர்கள் அப்படின்னு அர்த்தம் யாதும் ஊரே அப்படிங்கிறது பறவைகளுக்கு நல்லா பொருந்தும் பறவைகள் பருவ காலங்களுக்கு ஏற்ப இடம் மாறிக்கிட்டே இருக்கும் உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பல கண்டங்களை தாண்டி கூட பறவைகள் இடம் பெயர்ந்து செல்லும் அதனால் பறவைகளுக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஊரும் சொந்த ஊர் போல ஆகுது இந்த பூமி மனிதர்களுக்கும் பொதுவானது அதனால தான் கணியன் பூங்கன்றனார் யாதும் ஊரே அப்படின்னு குறிப்பிடுறார் ஆனால் பறவைகளைப் போல மனிதர்களுக்கு வாழ தெரியாததால் அவர்களுக்கு யாதும் ஊரே என்பது முடியாத காரியமாக ஆகிவிட்டது யாவரும் கேளிர் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே உறவினர்கள் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் எப்படி எல்லாரும் உறவினர்களாக முடியும் இப்போது மனித குலம் அனைத்தும் ஒரே பெற்றோரிடமிருந்து தோன்றியிருப்பதால் எல்லாரும் உறவினர்கள் தான் இதை புரிஞ்சிக்க இந்த படத்தை பாருங்கள் ஒரு பாட்டனார் வழியாக எப்படி சந்ததி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் அவருக்கு மூன்று பிள்ளைகள் அதாவது மூன்று தாத்தாக்கள் அதில் ஒரு தாத்தாவுக்கு மூணு பிள்ளைகள் பிறகு அவர்களின் பிள்ளைகள் அப்படின்னு சந்ததி வளர்ந்துக்கிட்டே போகுது இது போல் மற்ற இரண்டு தாத்தாக்கள் வழியாகவும் சந்ததி உருவாகுது நாளடைவில் முதல் தாத்தா வழி வந்த சந்ததிக்கும் மூன்றாவது தாத்தா வழி வந்த சந்ததிக்கும் இடையில் தொடர்பு இல்லாமல் போயிடுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர் ஆயிடுறாங்க ஆனாலும் அவர்கள் உறவினர்களே அது போல தான் ஒரே பெற்றோரிலிருந்து தோன்றிய இந்த மனித குலம் முழுவதும் உறவினர்கள் தான் அதைத்தான் யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் குறிப்பிடுறாரு இந்த பாடலில் உள்ள மற்ற கருத்துக்களை ஒவ்வொன்றா சிந்திக்கலாம் நன்றி